வணக்கம். பிளாஸ்டிக் பைகளை வந்து பயன்படுத்துறதால் மிகவும் மோசமான பின் விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறது தான் பிளாஸ்டிக் பைகள். இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வாயில்லாத ஜீவராசிகள் வந்து பாதிக்கப்படுகின்றது. இந்த பிளாஸ்டிக் பைகளை வந்து பயன்படுத்திவிட்டு தெரு ஓரங்களில் குப்பை கூளங்களில் வந்து அந்த பிளாஸ்டிக் பைகளை வந்து தூக்கி வீசி எறியப்படுறதால் இந்த வாயில்லாத ஜீவராசிகள் கால்நடைகள் இவைகள் வந்து இந்த பிளாஸ்டிக் பைகளை வந்து சாப்பிட்றதால அவைகளுக்கு மோசமான விளைவுகளை வந்து இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து ஏற்படுத்துகிறது. இது போன்ற பிளாஸ்டிக் கழிவுகளால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வாயில்லா ஜீவராசி தான் நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் தயவுகூர்ந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். பழைய காலங்களில் பயன்படுத்தின மாதிரி பைகளை வந்து துணி பைகளை வந்து பயன்படுத்துங்க. பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துறதால நிலம், நீர்வழிகள் மற்றும் கடல்களை வந்து பாதிக்கலாம். கடலோர சமூகங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் 1.1 முதல் 8.8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கடலில் வந்து சேர்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2013 இறுதியில் உலக அளவிலான கடலில் 86 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கடல் குப்பைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு குவிந்துள்ள இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பார்த்திங்கன்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் 2050 அளவில் கடலில் வந்து உள்ள மீன்களை விட அதிகமாக பிளாஸ்டிக் இருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். இதனால் வந்து பிளாஸ்டிக் பைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. வாயில்லாத ஜீவராசிகளை காக்கணும், மண்ணோட வளத்தையும் வந்து பாதுகாக்கணும், நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும். இவைகளை வந்து கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக்கை தவிர்த்து வாயில்லா ஜீவராசிகளை காப்போம். நன்றி, வணக்கம்.